வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக நிர்மலா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொள்ளும் கிராண்ட் சேலஞ்சஸ் வருடாந்திர கூட்டம் இன்று தொடக்கம். இரவு 7:30 சிறப்புரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நடப்பு காரிஃப் பருவத்தில் நாடு முழுவதும் 84,46,000 மெட்ரிக் டன்னில் கொள்முதல். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் தகவல். உலகளாவிய கடன் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உறுதியான நடவடிக்கைகள் தேவை. சர்வதேச செலவாணி நிதிய தலைவர் வலியுறுத்தல். நாடு முழுவதும் புதிதாக 55,722 பேருக்கு கொரோனா தொற்று. குணமடைந்தோர் விகிதம் 88.26% அதிகரிப்பு. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பட்டம் வென்ற நசோமி ஒகுஹாரா. வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. 15 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். சர்வதேச மருத்துவ வல்லுநர்கள் பங்கேற்கும் கிராண்ட் சேலஞ்சஸ் வருடாந்திர கூட்டத்தில் பிரதமர் மோடி இன்று உரையாற்றவுள்ளார். சுகாதாரம் மற்றும் வளர்ச்சியில் இருக்கும் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்வதற்காக சர்வதேச அளவிலான நட்புறவை கிராண்ட் சேலஞ்சஸ் வருடாந்திர கூட்டம் ஏற்படுத்தியுள்ளது. கொள்கைகளை வகுப்பவர்கள் மற்றும் அறிவியல் துறையின் வல்லுநர்களை ஒன்று திரட்டி இன்று முதல் 21 வரை கிராண்ட் சேலஞ்சஸ் வருடாந்திர கூட்டம் மெய்நிகர் முறையில் நடக்கவுள்ளது. உலகத்துக்காக இந்தியா என்னும் சிந்தனையுடன் சர்வதேச சுகாதார பிரச்சினைகள் குறிப்பாக COVID-19 மீது சிறப்பு கவனம் செலுத்த ஆழமான அறிவியல் கூட்டணிகளை இந்த கூட்டம் வலியுறுத்தும். உலகத் தலைவர்கள், புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கொரோனாவுக்கு பிந்தைய உலகத்தில் நீடித்த வளர்ச்சியை எட்டுவதற்கும் கொரோனா தொற்று சவால்களை எதிர்கொள்வதற்கும் தேவைப்படும் முக்கிய முன்னுரிமைகள் குறித்து விவாதிப்பார்கள். பல்வேறு நாடுகளிலிருந்து சுமார் 1,600 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன், உயிரி தொழில்நுட்பத்துறை, அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம், இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழு மற்றும் நிதி ஆயோக் ஆகியவை கிராண்ட் சேலஞ்சஸ் கனடா, சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க முகமை மற்றும் வெல்கம் ஆகியவற்றோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றன. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இந்த கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுகிறார். இதில் 7:30 பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் சிறப்புரையாற்றுகிறார். பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் துணைத் தலைவர் பில் கேட்ஸும் இதில் உரையாற்றுகிறார். மத்திய அரசின் உயிரி தொழில்நுட்பத்துறை மற்றும் பில் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் ஆகியவை இணைந்து கிராண்ட் சேலஞ்சஸ் இந்தியாவை 2012 தொடங்கின. சுகாதாரம், வேளாண்மை, ஊட்டச்சத்து, தாய்சேய் நலம், தொற்று நோய்கள் உள்ளிட்ட துறைகளில் கிராண்ட் சேலஞ்சஸ் இந்தியா பணியாற்றுகிறது. பங்களாதேஷில் அடுத்த ஆண்டு நடைபெறும் 50th சுதந்திர தின விழாவில் பங்கேற்க வருமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்துல் மோமன் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ள விக்ரம் துரைஸ்வாய் தலைநகர் டாக்காவில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அப்துல் மோமன், பங்களாதேஷின் 50th சுதந்திர தினத்தை இந்தியாவும் பங்களாதேஷும் இணைந்து கொண்டாட உள்ளதாக தெரிவித்தார். இதில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அவர் கலந்து கொள்வார் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார். இந்தியா மற்றும் பங்களாதேஷ் பிரதமர்கள் காணொலி மூலம் இந்த ஆண்டு இறுதியில் ஆலோசனை நடத்துவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் 100th பிறந்த தின கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள பங்களாதேஷுக்கு பயணம் மேற்கொள்ள நரேந்திர மோடி திட்டமிட்டிருந்தார். ஆனால் கொரோனா தொற்று பரவல் காரணமாக அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மருத்துவ பயன்பாட்டிற்கான ஆக்ஸிஜன் பற்றாக்குறை எதுவும் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சமூக வலைதளம் மூலம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விளக்கம் அளித்து வருகிறார். இதன்படி சமூக வலைதளங்களில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நேற்று பதிலளித்த அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், நாட்டில் நாள்தோறும் 6,400 டன் அளவுக்கு ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். தேவை அதிகரித்தால் அதற்கேற்ப உற்பத்தியை அதிகரிக்கவும் இந்தியா தயாராக இருப்பதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் மருத்துவ பயன்பாட்டிற்கான ஆக்ஸிஜன் தேவை குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு கண்காணித்து வருவதாகவும் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார்.
மாநில அதிகாரிகளுடன் அடிக்கடி காணொலி மூலம் மத்திய சுகாதார அமைச்சகம் ஆலோசனை நடத்தி அடிமட்ட அளவில் மருத்துவ ஆக்ஸிஜன் தேவை மற்றும் விநியோகம் குறித்து கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 1,02,000 மருத்துவ ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை மத்திய அரசு விநியோகித்துள்ளதாகவும் ஹர்ஷ்வர்தன் கூறினார். காற்று மாசை கட்டுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். காற்று மாசு குறித்து அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் முகநூல் மூலம் மக்களுடன் நேற்று மாலை கலந்துரையாடினார். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான அரசு காற்று மாசுபடுதலை தடுக்க எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து அவர் விளக்கினார். போக்குவரத்து, தொழிற்சாலை கழிவுகள், தூசி மற்றும் பயிர் கழிவுகள் எரிப்பு ஆகியவை காற்று மாசுக்கு முக்கிய காரணங்களாக உள்ளன என்று அமைச்சர் கூறினார். சுற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்த தொடர் நடவடிக்கைகள் அவசியம் என்று கூறிய அவர், வாகனங்களுக்கான PS6 உமிழ்வு தர விதிமுறைகள் காரணமாக காற்று மாசு பெருமளவு குறையும் என்றார். தற்போது நாடு முழுவதும் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் 2,00,000 என்ற எண்ணிக்கையில் இயங்கி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். இவை மேலும் அதிகரிக்கும் என்றும் இதன் மூலம் வாகனங்களால் ஏற்படும் காற்று மாசு முழுவதுமாக குறையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாசை குறைக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். காற்று மாசுபடுதலை குறைப்பதற்கான முக்கிய நடவடிக்கையாக மக்கள் முடிந்த அளவு மரக்கன்றுகளை அதிகமாக நட்டு வளர்க்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் காரிஃப் பருவ நெல் கொள்முதல் தீவிரமாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பாக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது விநியோகத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுவரை தமிழ்நாடு, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 738,000 விவசாயிகளிடமிருந்து 84,46,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 41,67,000 மெட்ரிக் டன் பருப்புகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களை கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை கடற்படைகளுக்கிடையே SINEX 20 என்ற பெயரில் இருதரப்பு கூட்டு பயிற்சி இலங்கையின் திருகோணமலை கடல் பகுதியில் இன்று தொடங்குகிறது. நாளை மறுதினம் வரை நடைபெறும் இந்த பயிற்சியில் இலங்கை கடற்படை சார்பில் SLN சயூரா என்ற ரோந்து கப்பலும், கஜபாகு என்ற பயிற்சி கப்பலும் ரியர் அட்மிரல் பண்டாரா ஜெயதிலகா தலைமையில் கலந்து கொள்கின்றன. இந்திய கடற்படை சார்பில் நீர்மூழ்கி கப்பல்களை அழிக்கும் INS கமூர்தா, INS கில்டன் ஆகிய போர்க்கப்பல்களை கிழக்கு மண்டல கடற்படை தலைமை அதிகாரி ரியர் அட்மிரல் சஞ்சய் வத்சயன் தலைமையில் கலந்து கொள்கின்றன. இது தவிர இந்திய போர்க்கப்பல்களில் இருக்கும் நவீன லகுரக ஹெலிகாப்டர்கள் மற்றும் சேத்தக் ரக ஹெலிகாப்டர்கள், கடற்படையின் டோர்னியர் ரோந்து விமானம் ஆகியவையும் இந்த கூட்டு பயிற்சியில் பங்கேற்கின்றன. இதற்கு முன்பு SINEX கூட்டு பயிற்சி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் விசாகப்பட்டினம் அருகே நடைபெற்றது. இருதரப்பு கடற்படைகளிடையே பரஸ்பர புரிதலை அதிகரிக்கவும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் இந்த SINEX 20 கூட்டு பயிற்சி உதவும் என்று கடற்படை கூறியுள்ளது. மேலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்திய போர்க்கப்பல்கள் மற்றும் லகுரக விமானங்களின் திறனையும் இந்த கூட்டு பயிற்சி வெளிப்படுத்தும். கொரோனா பெருந்தொற்றுக்கு மத்தியில் நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் நடுக்கடலில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. உலகளாவிய கடன் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உறுதியான தீவிர நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டியது அவசியம் என்று சர்வதேச செலவாணி நிதியத்தின் மேலாண் இயக்குநர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பெருந்தொற்று காரணமாக உலகளவில் சுற்றுலா பாதிப்பு, பெட்ரோலிய விலை குறைவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பெரும்பாலான நாடுகளில், குறிப்பாக குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளின் கடன் அளவு அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னாள் கல்வியாளர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களை கொண்ட குழுவுடன் சர்வதேச செலவாணி நிதியத்தின் மேலாண் இயக்குநர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். அப்போது G20 நாடுகள் தாங்கள் வழங்கிய கடனுக்கான தவணையை திருப்பி வாங்குவதற்கு 6 மாத காலம் அவகாசம் வழங்கியுள்ளதால் குறைந்த வருமானம் கொண்ட நாடுகள் பயனடையும் என்று கிறிஸ்டலினா கூறினார். இன்னும் மேலும் பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியமாக இருப்பதாக தெரிவித்தார். கடன் வழங்கியவர்கள் மற்றும் கடன் வழங்கிய நாடுகள் கடனை எந்த ஒரு தாமதமும் இன்றி மறுகட்டமைப்பு செய்ய வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். இதில் சிறிதளவு தாமதம் ஏற்பட்டாலும் கடன் வாங்கியவர்களுக்கும் கடன் கொடுத்தவர்களுக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றும், அடுத்த ஆண்டில் சர்வதேச கடன் அளவு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 100% அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்தார்.
மிசோரம் எல்லையில் நிலவும் பதற்றம் குறித்து பிரதமர் அலுவலகம் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அசாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் விளக்கம் அளித்துள்ளார். மிசோரம் எல்லையில் உள்ள லைலாபூர் பகுதியில் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் சில வீடுகள் மற்றும் கடைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மிசோரம் முதலமைச்சர் சோரம் தங்காவுடன் தொலைபேசியில் பேசிய அசாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண கூட்டு முயற்சிகள் மற்றும் பயனுள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார். மாநிலங்களுக்கிடையேயான எல்லையில் அமைதி மற்றும் சட்டம் ஒழுங்கை பேணிக்காக்க ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டார். அப்போது அமைதியை ஏற்படுத்த ஒருங்கிணைந்து செயல்பட ஒத்துழைப்பு அளிப்பதாக மிசோரம் முதலமைச்சர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து எல்லை நிலவரம் குறித்து பிரதமர் அலுவலகம் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் முதலமைச்சர் சோனோவால் விளக்கம் அளித்தார். தமிழகத்தில் கொரோனா தடுப்பு மருந்து பரிசோதனைக்கு 150க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் தேவைப்படுவதாகவும் இதற்கு இளைஞர்கள் அதிக அளவு முன்வர வேண்டும் என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அழைப்பு விடுத்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே தமிழ்நாட்டில் 58 தன்னார்வலர்களுக்கு தடுப்பு மருந்து பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர்களுக்கு இதுவரை எந்த பக்க விளைவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் பரிசோதிக்கப்படுபவர்களில் 6% குறைவானவர்களுக்கு மட்டுமே கொரோனா தொற்று உறுதி செய்யப்படுவதாகவும் இறப்பு விகிதம் 1.2% குறைந்துள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். பண்டிகை காலங்களில் ஜவுளிக்கடைகள் உள்ளிட்ட பொது இடங்களில் மக்கள் கட்டாயம் சமூக இடைவெளியை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தை அணிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தொடர்வது விரைவுச் செய்திகள். தமிழகத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அனைத்து விவசாயிகளிடமிருந்தும் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்களால் அமைக்கப்பட்ட கூடைப்பந்து விளையாட்டு மைதானத்தை அமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா காலத்தில் மாணவர்கள் வீட்டிலிருந்து கல்வி பயில்வதற்காக ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படுவதாகவும் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் குழுக்கள் அமைக்கப்பட்டு பாடங்கள் அனுப்பி வைக்கப்படுவதாக கூறினார். குறுவை நெல் கொள்முதல் செய்வதற்காக 826 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு அனைத்து விவசாயிகளிடமிருந்தும் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். மழைக்காலம் என்பதால் கொள்முதல் நிலையங்களில் போதுமான அளவில் சாக்குப்பைகள் மற்றும் தார்பாய்கள் கையிருப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளில் 95% தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் இயல்பு நிலை திரும்பும் என்று முதலமைச்சர் வி நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளி மாநிலங்களுக்கு பேருந்து சேவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். மருத்துவ படிப்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்றும் இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி பிரதமருக்கு கடிதம் எழுதவுள்ளதாகவும் நாராயணசாமி கூறினார். முதுநிலை மருத்துவ சிறப்பு படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிரான மத்திய அரசின் நிலைப்பாட்டுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், அரசு மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவையை பொருட்படுத்தாமல் இடஒதுக்கீடு வழங்க மறுப்பதற்கு மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திணிப்புகளுக்கு எதிராக நின்று மாநிலத்தின் அதிகாரத்தையும் தன்னாட்சியையும் தமிழக முதலமைச்சர் பாதுகாக்க வேண்டும் என்று ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 9வது முதல் 12வது வகுப்பு வரையிலான மாணவர்களுக்காக பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. ஊரடங்கு தளர்வுகளை அறிவித்துள்ள மத்திய அரசு பள்ளிகளை திறக்க அனுமதி அளித்துள்ளது. இதன் அடிப்படையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. 2 வேளைகளாக வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. காலை வேளையில் 9வது மற்றும் 10வது வகுப்பு மாணவர்களுக்கும் மாலை வேளையில் +1 +2 மாணவர்களுக்கும் வகுப்புகள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 50% மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளனர். இதற்கு பெற்றோரின் ஒப்புதல் கடிதம் அவசியம் என்று அரசு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் போலீசாருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 5 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர். கட்சிரோலி மாவட்டத்தில் உள்ள கொசாமி வனப்பகுதியில் நக்சலைட்டுகளை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வந்தனர். அப்போது போலீசார் மீது நக்சலைட்டுகள் துப்பாக்கிச் சூடு நடத்திய நிலையில் போலீசார் பதிலடி தாக்குதல் கொடுத்தனர். இருதரப்புக்கும் இடையே நடந்த சண்டைக்கு பிறகு 5 நக்சலைட்டுகளின் சடலங்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.
மும்பையில் 7 மாதங்களுக்கு பிறகு மெட்ரோ ரயில் சேவை இன்று தொடங்கியது. கொரோனா ஊரடங்கால் மும்பை மெட்ரோ ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது கொரோனா பரவல் குறைந்துள்ளதால் சேவையை தொடங்க மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன்படி பயணிகள் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்றும் ரயில் நிலைய நுழைவு வாயில்களில் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக ஒரு ரயிலில் 1000 முதல் 1200 பேர் பயணிக்கும் நிலையில் தற்போது சமூக இடைவெளியை பின்பற்றும் வகையில் சில 100 பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தமது கட்சி பிஜேபியை தொடர்ந்து ஆதரிக்கும் என்று லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். பாட்னாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடனான செயல்பாடுகளுக்கு ஆதரவு அளிக்க லோக் ஜனசக்தி உறுதிபூண்டுள்ளது என்றார். பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை பிஜேபிக்கு தமது கட்சியின் ஆதரவு உண்டு என்றும், ஆனால் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கு ஆதரவு இல்லை என்றும் சிராக் பாஸ்வான் தெரிவித்தார். நாட்டில் ஒரே நாளில் 55,722 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 6,66,000 பேர் குணமடைந்த நிலையில் இதுவரை குணமடைந்தோர் விகிதம் 88.26% அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 3,914 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒரே நாளில் புதிதாக 55,722 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 75 லட்சத்தை கடந்து 75,50,273 உள்ளது. மேலும் 66,399 பேர் குணமடைந்ததால் குணமடைந்தோர் விகிதம் 88.26% அதிகரித்துள்ளது. 7,72,055 பேர் சிகிச்சையில் இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. புதிதாக 579 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 1,14,610 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு 4,000 குறைவான பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதன்படி ஒரே நாளில் 3,914 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. 4,929 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் இதுவரை 6,37,637 பேர் குணமடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 56 பேர் உயிரிழந்த நிலையில் இதுவரையில் ஏற்பட்ட உயிரிழப்பு 10,642 அதிகரித்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,2,81,080 அதிகரித்துள்ளது. 3,16,228 பேர் குணமடைந்துள்ளனர். 11,18,326 பேர் உயிரிழந்தனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும், முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா.
கொரோனா தொற்று பரவலை படிப்படியாக குறைக்க பிரதமரும் தமிழக முதலமைச்சரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது போல அனைவரும் முகக்கவசத்தை கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் தேவையற்ற பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் தென்னரசு நமது பொதிகை தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் தெரிவித்துள்ளார். பாரத பிரதமர் அவர்கள் முகக்கவசம் அணிவதை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள். ஒரு ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும், முகக்கவசம் அமைந்தால்தான் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் என்ற நிலையில் சொல்லியிருந்தார்கள். அதேபோல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் விலகிரு வீட்டிலரு விழித்திரு என்று ஒரு அழகான தத்துவத்தை சொல்லி கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். கண்டிப்பாக மக்கள் ஈடுபாட்டோடு முகக்கவசம் அணிய வேண்டும். இப்பொழுது முகக்கவசம் அணிஞ்சு ஓரளவு கட்டுப்பாடோடு இருக்கிற காரணத்தினால தான் இந்தியாவில் 90,000 வந்தது இப்பொழுது 70,000 குறைஞ்சிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் 6,000, 5,000, 7,000 வந்துட்டு இருந்து இன்றைக்கி 4,000 குறைஞ்சிருக்கிறது. கூட்டமாக போகிறது, இடைவேளை இல்லாமல் இருக்கிறது, இது போன்ற நிலை இருந்தால் இதை கட்டுப்படுத்துவது சிரமமாக இருக்கும். மக்களுடைய ஒத்துழைப்பும் மக்களுடைய பங்களிப்போடு இந்த கொரோனாவை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு மாண்பு பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் சொன்னதை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வருவது உலகச் செய்திகள். பாகிஸ்தான் மக்களை பிரதமர் இம்ரான்கான் ஏமாற்றி வருவதாக எதிர்க்கட்சிகள் கூட்டணி குற்றம் சாட்டியுள்ளது. பிரதமர் பதவியிலிருந்து இம்ரான்கானை நீக்க வலியுறுத்தி 11 எதிர்க்கட்சிகள் இணைந்து பாகிஸ்தான் ஜனநாயக இயக்கம் என்ற கூட்டணியை ஏற்படுத்தியுள்ளன. அரசுக்கு எதிராக 3 கட்ட போராட்டங்களை இந்த கூட்டணி நடத்தி வருகிறது. இதன்படி கராச்சியில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவர் பிலாவல் பூட்டோ, திறமையற்ற பிரதமராக உள்ள இம்ரான்கான் பதவியிலிருந்து விலக வேண்டியது அவசியம் என்று கூறினார். மிகப்பெரும் சர்வாதிகளால் ஆட்சியில் தொடர முடியாது என்பதை வரலாறு உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். மக்களை ஏமாற்றிவிட்டு செயல்படும் இம்ரான்கானுக்கு எதிரான இந்த போராட்டம் உறுதியானது என்று பிலாவல் பூட்டோ கூறினார். தங்களை தேச துரோகிகள் என்று கூறி அச்சுறுத்த வேண்டாம் என்று பிரதமருக்கு முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் மகள் மரியம் நவாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கேள்வி எழுப்பும்போது அதற்கு பதிலளிக்காமல் பாதுகாப்பு படையினரின் பின்னால் பதுங்குவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். கொரோனா வைரஸ் விவகாரத்தில் மக்களிடம் அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து பொய் கூறி வருவதாக அதிபர் தேர்தலுக்கான ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் குற்றம் சாட்டியுள்ளார். வரும் 3 நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்ப்பும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடனும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வடக்கு கரோலினா பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பேசிய ஜோ பிடன் மக்களுக்கு கிடைத்துள்ள அற்புதமான வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார். கொரோனா பரவல் புதிய உச்சத்தை தொட்டு வரும் நிலையில் மக்களிடம் பொய்யான தகவல்களை அதிபர் டிரம்ப் பரப்பி வருவதாகவும் ஜோ பிடன் குற்றம் சாட்டினார். இதனிடையே நெவேடா பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிபர் டிரம்ப் கலந்து கொண்டு உரையாற்றினார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தி வருவதாக ஆர்மீனியா மற்றும் அஜர்பைஜான் நாடுகள் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. நகோர்னா காரபாக் பகுதிக்கு உரிமை கொண்டாடி வரும் ஆர்மீனியாவும் அஜர்பைஜானும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. கடந்த மாதம் 27 முதல் நடைபெற்று வரும் இந்த சண்டையில் இதுவரை 750 பேர் உயிரிழந்தனர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களுடன் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து இருதரப்பும் போர் நிறுத்தம் செய்து கொள்ள ஒப்புதல் தெரிவித்தன. எனினும் நகோர்னா பகுதியை ஒட்டி ஆர்மீனிய ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக அஜர்பைஜான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனை மறுத்துள்ள ஆர்மீனிய வெளியுறவு அமைச்சகம் அஜர்பைஜான் ராணுவமே இருமுறை துப்பாக்கி தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. இருதரப்பும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருவதால் எல்லைப் பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. இஸ்ரேல் பஹ்ரைன் இடையே தூதரக உறவுகளை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வரும் நிலையில் இஸ்ரேலுடன் பல்வேறு நாடுகள் நல்லுறவை துண்டித்தன. தற்போது தூதரக உறவுகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி அமெரிக்காவின் தலையீட்டை தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் பஹ்ரைன் இடையே தூதரக உறவு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான ஒப்பந்தம் பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சருக்கும் இஸ்ரேல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருக்கும் இடையே பஹ்ரைன் தலைநகர் மனாமாவில் நேற்று கையெழுத்தானது. இரு நாடுகளுக்கும் இடையே விரிவான அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவும் இரு நாடுகளிலும் தூதரங்களை திறக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது.
பெய்ஜிங்கில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகள் கலந்து கொண்டன. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா இந்த ஆண்டில் ஏற்றுக்கொண்டுள்ளது. இதையடுத்து இந்தியா தலைமையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டம் அடுத்த மாதம் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நிலையில் இந்தியா தலைமை பொறுப்பை ஏற்றதை குறிப்பிடும் வகையில் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் யோகா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் மிஸ்ரி கலந்து கொண்டார். மேலும் உறுப்பு நாடுகளின் அதிகாரிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். அப்போது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கொள்கைகளை வலுப்படுத்துவதில் பயனுள்ள பங்களிப்பை இந்தியா அளித்து வருவதாக விக்ரம் மிஸ்ரி கூறினார். பெலாரஸில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட 150 பேர் கைது செய்யப்பட்டனர். பெலாரஸில் அரசின் செயல்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றன. 10வது நாளாக நாடு தழுவிய அளவில் நேற்று போராட்டம் நடைபெற்றது. இதில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் போராட்டங்களில் ஈடுபட்ட சுமார் 150 பேர் கைது செய்யப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை ஜப்பானின் நசோமி ஒகுஹாரா கைப்பற்றியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் தொடர் டென்மார்க்கில் நடைபெற்றது. மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் ஜப்பானின் நசோமி ஒகுஹாராவும் ஸ்பெயினின் கரோலினா மரினும் பல பரீட்சை நடத்தினர். 56 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் நசோமி ஒகுஹாரா 21-19, 21-17 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்று ஒற்றையர் பட்டத்தை கைப்பற்றினார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு போட்டியில் உலக தரவரிசையில் 7வது இடத்தில் உள்ள டென்மார்க்கின் ஆண்டர்ஸ் அன்டோன்சனும் சக நாட்டு வீரரான ரஸ்முஸ் கெம்கோவும் மோதினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஆண்டர்ஸ் அன்டோன்சன் 18-21, 21-19, 21-12 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்று ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்றார். தொடர்வது வானிலை. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிழக்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய அந்தமான் கடற்பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் இது 24 மணி நேரத்தில் தீவிரமடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, புதுக்கோட்டை, திருச்சி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி சில வித்தியாசமான மற்றும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளின் தொகுப்பை காணலாம். ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் வசந்த கால திருவிழா நடத்தப்பட்டது. கொரோனா தொற்று காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படாமல் இருந்து வந்தது. தற்போது ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன்படி கலை, கைவினைப் பொருட்கள், இசை மற்றும் உணவு முறைகள் குறித்து எடுத்துரைக்கும் வகையில் 2 நாள் வசந்த கால திருவிழா நடத்தப்பட்டது. பகல்காம் நகரில் நடத்தப்பட்ட இந்த திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்பெயினில் கொரோனாவுக்கு மத்தியில் காளையை அடக்கும் போட்டிகளை நடத்தியதற்கு விலங்குகள் நல ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஸ்பெயினில் வெலாரியல் நகரில் காளைகளை அடக்கும் போட்டி நடத்தப்பட்டது. காளையின் கொம்பில் கயிற்றை கட்டியதுடன் அதன் வால் பகுதியை கையால் முறுக்கி பின்னர் அதன் கொம்புகளில் தீ வைத்து போட்டி நடத்தப்பட்டது. கொரோனாவுக்கு மத்தியில் கடும் கட்டுப்பாடுகளுடன் இந்த போட்டிகள் நடத்தப்பட்ட போதிலும் இது விலங்குகள் மீதான துன்புறுத்தல் என்று விலங்குகள் நல அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொள்ளும் கிராண்ட் சேலஞ்சஸ் வருடாந்திர கூட்டம் இன்று தொடக்கம். 7:30 சிறப்புரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நடப்பு காரிப் பருவத்தில் நாடு முழுவதும் 84,46,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் தகவல். உலகளாவிய கடன் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உறுதியான நடவடிக்கைகள் தேவை. சர்வதேச செலவாணி நிதிய தலைவர் வலியுறுத்தல். நாடு முழுவதும் புதிதாக 55,722 பேருக்கு கொரோனா தொற்று. குணமடைந்தோர் விகிதம் 88.26% அதிகரிப்பு. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பட்டம் வென்றார் நசோமி ஒகுஹாரா. வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. 15 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மதியம் 2 மணிக்கு. வணக்கம்.